அதான் சார், இப்போ இன்னைக்கு கோட் மூவிக்கு படம் பார்க்க வந்தோம் சார். 6:30 ஷோக்கு படம் பார்க்க எல்லாரும் வந்தோம். நிம்மதியாக படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 3 ஹவர் படம் முடிஞ்சு வந்து பார்த்தா இது மாதிரி ஃபுல் கார் மேலே எல்லாமே பைப் லைன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி விழுந்துருக்கு. இப்போ நாங்களே இதே மக்கள் எல்லாம் உள்ளே இருந்தோம்னு வச்சு என்ன ஆகுறது? நான் ஒரு குழந்தை குட்டியோட நான் வரேன், இப்போ இங்கே இங்கே எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கார் எடுக்க வரேன், மொத்த கார் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. கேட்டால் இந்த S2 மாவால் எல்லாம் கோர்ட்டு இதில் போயிடுச்சு, எங்களுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லை. இன்சார்ஜ் யாருன்னு கேட்டால் அவர் வராரு வராரு 1 ஹவராக சொல்கிறாங்க. மக்கள் நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு மேலே பண்ணோன்னா வேறு பிரச்சனைகள் தான் ஏற்படும். இது நீங்கள் தான் வந்து எதனா ஒரு சொல்யூஷன் இது பண்ணி ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி வந்தால் அவங்க வராங்க, வந்துட்டு எங்களை என்ன டேரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, K1 ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க. நாங்கள் எப்படி காரை விட்டுட்டு வெளியே வர முடியும்? காரை விட்டு எப்படி சார் வர முடியும்? ஒரு காரும் எல்லா காரும் மேலேயும் கார் டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ யார் தான் பொறுப்பேற்றுப்பான்ற பொறுப்பேற்ற இன்சார்ஜ் இங்கே வரவே இல்லை. இன்னும் கூட ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, யாருமே வரல, எந்த இதுவும் இல்லை. ஒரு குழந்தை மேலே விழுந்தோ இல்லை யாராவது உயிர் சேதம் இருந்தால் எப்படி? இவ்வளோ பெரிய மால் கட்டியிருக்காங்க, ஒரு ப்ராப்பராக வந்து மாலுக்கான ஒரு இது இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக இது பண்ணலை, ஆளுங்களும் சரியில்லை. ஃபுல்லாக ஒரு இன்சார்ஜ் காசு மட்டும் வந்து பார்க்கிங்க்கு 50 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க. வாங்கினதோட சரி, தவிர்த்து இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு தானே. இப்போ என் காருக்கு யார் டேமேஜ் தருவா? எல்லா லேடிஸ் எல்லாருமே நிற்கிறோம், நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ கார் இல்லாமல் எனக்கு அடுத்த நாளுக்கு எனக்கு காருக்கு இருக்கும், நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகிற எதுக்குமே கார் இல்லைனா எப்படி பிரச்சனை? இப்போ ரெஸ்பான்ஸே இல்லை சார், இப்போது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. இங்கே யாருமே இங்கே யார் இன்சார்ஜின்னு மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் சார். இன்சார்ஜ் இப்போ வரணும் சார், வர வரைக்கும் நாங்கள் யாரும் மூவ் பண்ண மாட்டோம். இங்கே பெரிய போராட்டம் தான் சார் நடத்துவோம். மொத்தம் 8 கார் 6 கார்கிட்ட எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஃபுல்லாக கேஸ் லைன் பைப் அப்படியே ஃபுல்லாக விழுந்துருக்கு. இதை பாருங்கள், ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் இது ஃபுல்லாக விழுந்துருக்கு. யாராவது தலைமையில் விழுந்தால் என்ன ஆகுறது? எல்லாமே இரும்பு பைப்பு. அவங்க கேட்டால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, கேட்டால் வெறும் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் எதுக்கு பேசணும்? 1 ஹவர் ஆச்சு, இன்னும் எனக்கு இன்சார்ஜ் வரல. யார் இன்சார்ஜோ இங்கே வரணும். ஒரு இன்சார்ஜ் இல்லை, எதுவுமே இல்லைன்றாங்க. கேட்டால் ஓனர் இங்கே இல்லவே அவுட் ஆஃப் ஸ்டேஷன்றாங்க. இது மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஓனர் இல்லைன்னா எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இது எப்படி தான் இப்போது? இதுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சார். இதுக்கு இப்போ இப்போ இங்கே எங்களுக்கு சொல்யூஷன் தெரியாமல் நாங்கள் மூவ் பண்ண மாட்டோம். அவங்க எழுதி கொடுக்குறேன், நான் இப்போ இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் மூவ் ஆகுங்கன்றாங்க. நான் எப்படி சார் என் காரை விட்டு மூவ் ஆக முடியும்? வெறும் எழுதி கொடுத்துட்டா போதுமா? இத்தனை பேரோட இது இருக்கே. இப்போ எனக்கு என் தலையில் இருந்தால் என்ன ஆகுறது? என் குழந்தை இருக்குது, என் குழந்தை முக்கியம். என் குழந்தைக்கு எதனா ஒரு நான் இருந்தால் யார் சார் பதில் சொல்கிறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.